ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விதை இளைய சீக்கிரமே. ஸோ வீடியோ பண்ண லைக் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சில சமயங்களில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, சர்வேயர் எக்ஸாம்க்கு கரெக்டாக 2 மாதம் தான் இருக்குது. ஓகேவா, ஜனவரி 19 எக்ஸாம், 2 மாதம் இருக்கு எக்ஸாம்க்கு. சர்வேயர் எக்ஸாம்க்கு சர்வேயர் சிலபஸே படிச்சுக்கோங்க, பிஇ சிவில் படிச்சவங்க, டிப்ளமோ சிவில் படிச்சவங்கன்னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, எல்லாருமே அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா ஆகஸ்ட் 13 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 11, 12, 13 அந்த டைம்ல டேட் முடிஞ்சிருச்சு. ஓகே, என்ன விஷயம்னா, நீங்க ஜேடிஓ சிலபஸ் படிக்கணும்னா சர்வேருக்கு ஐடி சர்வீஸே படிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு பிஇ படிச்ச டிப்ளமோ படிச்ச சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்வே சிலபஸ் படிக்க 2 மாசம் தான் தேவை இல்லை, ஒரே மாசத்துல படிச்சிட முடியும். ஆனா இப்ப நம்ம சர்வே எழுதிக்கலாம், டிராஃப்ட்மெண்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு 1.5 மாசம், கரெக்டா சொல்லணும் 50 நாள், 50 நாள்ல படிச்சு முடிக்க முடியும் மொத்த சிலபஸ். ஏன்னா நம்ம ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் தான் எழுதிட்டோம், படிக்க போது டெக்னிக்கல் மட்டும்தான். 50 நாள் தட்டி தூக்கிடலாம், அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் ரிவிஷன் அடிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் தரும், புக்காகவும் தரும். ஓகே, நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம், ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம், அதான் ஃபீஸ் டீடைல் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சி டிப்ளமோ சிவில் வந்துட்டு எக்ஸாம் தட்டி தூக்கிருக்கேன், 2024 வேலைக்கு போயே ஆகணும். ஓகேவா, இதுதான் கடைசி வாய்ப்பு நினைச்சுக்கோங்க, உள்ள போயிருங்க எப்படியாவது. புரியுதான், சொல்லாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்ப நான் சர்வேருக்கு டிராஃப்ட் பண்ணுது ரெண்டுமே சொல்லிடுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் சொல்லிக்கிறேன், நம்மளோட டெஸ்ட் மேட்ச்ல கொடுக்குற கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் தான், தமிழ்லயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும். டெஸ்ட் சிபிடி போர்ட்லயும் கொடுப்போம், பிடிஎஃப்வும் கொடுப்போம், ரெண்டுமே இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். சர்வேருக்கு மட்டும் டெஸ்ட் சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் 999, டிராஃப்ட்மேன் மட்டும் டெஸ்ட் சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் 999, ரெண்டும் சேர்ந்து சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் 1499 தான். ஓகே, சர்வேருக்கு கிளாஸ் ஆஃப் டெஸ்ட்டும் சேர்த்துனா ஃபீஸ் 2999, டிராஃப்ட்மேனுக்கு கிளாஸ் ஆஃப் டெஸ்ட் சேர்த்துனா ஃபீஸ் 2999, ரெண்டும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 3999 தான். ஓகே, ஸோ கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆடியோ கிளாஸ் இருக்கும் போது பக்கவாக இருக்கிற கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்தோம்னா சர்வேயர் மெட்டீரியல் வெறும் 2999 தான், டிராஃப்ட்மேனுக்கான மெட்டீரியல் ஃபீஸ் வெறும் 2999 தான், ரெண்டு சேர்ந்து வரவங்களுக்கு 599. இப்போ நம்மளோட மெட்டீரியல் தமிழ் மீடியமும் அவைலபிள், இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிள், எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த அமௌண்ட் கொடுத்துட்டு எனக்கு ரெண்டுமே கொடுங்க கேட்காதீங்க, தமிழுக்கு தனியா பே பண்ணி இங்கிலீஷ் தனியா பே பண்ண மாதிரி இருக்கும். நீ எது வேணாலும் வாங்கிக்கலாம், ரெண்டு ஒன்றா வாங்கிக்கோங்க, ரெண்டுமே வேணா டபுள் பேமெண்டா பண்ணுங்க. அதே மாதிரி சர்வேயர் மெட்டீரியல் எனக்கு புக்கா வேணா ஃபீஸ் 599, டிராஃப்ட்மேனுக்கான மெட்டீரியல் எனக்கு புக்கா வேணா ஃபீஸ் 599, இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா 1200. இப்ப எனக்கு சர்வே டிராஃப்ட்மேன் சேர்த்து மொத்த கோர்ஸா எல்லாமே வேணும் சார் அப்படின்னா, இப்ப கிளாஸ் மிஸ் சேர்த்து 399 போட்டுக்கோங்க, மெட்டீரியல் 1200, ஸோ சேர்த்தீங்கன்னா 5200 பே பண்ணீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து டெஸ்ட் கொடுத்துருவோம், கிளாஸ் கொடுத்துருவோம், மெட்டீரியல் புக்காகவே உங்களுக்கு கொடுத்துருவோம், கொரியர் அனுப்பிச்சுவோம். புரியுதுங்களா? இல்ல சார் நான் பிடிஎஃப் வாங்கிக்கிறேன்னா இதை பார்த்துக்கோங்க அமௌண்ட். புரியுதா? ஸோ மொத்த கோர்ஸ் 2 மாசம் தேவையில்ல, 1.5 மாசம் போகும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், 7728191, 9828188 2 பேஜ் ஸ்கோர் எழுதி சொல்லுவோம், ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.